Hi everyone, welcome to my channel. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னா பைசைக்கிளுக்காக ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேக்கேஜ் இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், இதில் வந்து என்னென்னா 5 high light LED போட்டிருக்காங்க. இன்புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 milliwatts. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 36 hours போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20-36 mm வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 549 போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா 175 கிடைக்குது. நானும் பார்த்திங்கன்னா 175 தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 laser launcher இருக்குது, 260 degree wide visibility இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 AAA பேட்டரி வந்து போட சொல்கிறாங்க. 7 flash mode இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவு நல்லாயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாம் எதுவுமே கொடுக்கல. இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 3AA பேட்டரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பேட்டரியை இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்இடி வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் மோட், இது செகண்ட் மோட், தேர்ட் மோட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. 7 mode முடிஞ்சோடனே என்ன ஆயிடுதுன்னா ஆஃப் ஆகிடுது. அந்த ஒரு பட்டன்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் லேசருக்கு வந்து எப்படி இருக்குன்னா இதுதான் வந்து லேசரோடது. லேசர் பார்த்தீங்கன்னா 2 mode தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ப்ளிங்க் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பைசைக்கிளில் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணோம்னா, நம்ம சீட்டுக்கு கீழே வந்து போஸ்ட் இருக்கும்ல, அதுக்குள்ளார இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள், இது ஃபிக்ஸ் ஆகிடும். வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இதை கழட்டணும்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுத்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணி. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா சைக்கிள்லையும் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் தான் வந்து பேக்கில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு விசிபிலிட்டி கிளியராக இருக்காது. இந்த மாதிரி ஒரு டெயில் லைட் வித் லேசர் அதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நைட் ட்ராவல் பண்ணுறோம்னா நம்ம சேஃப்டியாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நைட்டில் எல்இடி லைட்டும் லேசரும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.